சார், இப்போ ஒரே லேண்டுக்கே பார்த்தீங்கன்னா போலியான டாக்குமெண்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து இப்போ நடைமுறையில் நடந்துட்டுருக்கு. இதுக்கு தீர்வு தான் என்ன சார்? இல்லை, இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டீங்க. எந்த விதமான தவறும் செய்யாமல் வருடக்கணக்காக நீதிமன்றங்களுக்கு அலையக்கூடிய ஒரு சூழல் வந்து இதில் ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமாக இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இந்த நகரங்களை சுற்றி இருக்கிற புறநகர்களில் ஒரு காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் தரிசு நிலமாக இருந்திருக்கும். அந்த நிலங்களுக்கு வந்து வாய் வழியாகவே நீங்கள் வச்சுக்கிங்க, நீங்கள் அனுபவிச்சிக்கிங்கன்னு அப்படின்ற ஒரு சூழலாம் கூட வந்திருக்கும். ஆனால் இந்த குளோபல் மார்க்கெட்டு இதெல்லாம் வளர வளர நிலங்களுடைய மதிப்பு அதிகமாக அதிகமாக அதற்கான சண்டைகள் அதிகமாகுது. அப்போ என்ன பார்க்குறாங்க, யாரும் பார்க்க வந்து உரிமை கோராத இடங்கள். மிக முக்கியமாக இந்த மாதிரி இடங்களை எந்த மாதிரி இடங்களை பிடிப்பாங்கன்னா, இடம் இங்கே இருக்கும், பூந்தமல்லியில் இருக்கும், இல்லை தாம்பரம் பக்கத்தில் எங்கே இருக்கும்னு வச்சுங்க. அந்த உரிமையாளர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த வெளிநாட்டில் இருப்பவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறதுக்கான சூழல் அதிகமாக இருக்காது அப்படின்ற இடங்களை தேர்ந்தெடுத்துடுறாங்க. தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கான உரிமையாளருடைய டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. இப்போ 1960 ஒரு பேர் வச்சுக்கிங்க, வெங்கட்ராமன் அப்படின்றவர் ஒருத்தர் ஒரு இடத்த வாங்கியிருக்காரு 1960. அப்போ அது வெங்கட்ராமன் பேரில் இருக்குது. அப்போ அந்த ஆவணத்தை எடுக்கிறாங்க. அதே மாதிரி 1960 காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை உருவாக்குறாங்க. அந்த 1960 வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அந்த ஆவணம் எப்படி இருக்கும், மிக கசங்கி அழுக்காகி ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆவணத்தை உருவாக்கி அந்த வெங்கட்ராமனுடைய வாரிசுகள் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை உருவாக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, அந்த இரண்டு பேருக்கும் இவர் வந்து அந்த இடத்த எழுதி கொடுத்த மாதிரி உண்டாக்கி அதை என்ன பண்ணுவாங்க, இவங்க பேரில் மாற்றுவாங்க. அந்த ரெண்டு பேர் ஒரு சுரேஷ் ராஜேஷ்னு ரெண்டு பேர் வச்சுங்க, அவங்க பேரில் மாற்றுவாங்க. அந்த ரெண்டு பேர் உடனே என்ன பண்ணுவாங்க, இதை ஏன்னா கையில் வச்சுட்டு இருக்க முடியாது, உடனே என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தருக்கு விற்றுருவாங்க. அந்த விற்கிறவரும் கூட இவங்களுக்கு வேண்டியவராக கூட இருக்கலாம், இது ஒரு குரூப்பாக கூட இருக்கலாம், இவங்களுக்கு விற்பாங்க, இல்லை வேறு யாருனா தெரியாதவனுக்கு விற்பாங்க. இப்போ என்னுடைய உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. தாம்பரம் சேலையூரில் ஒரு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறதுக்கு இடத்த வாங்கினார். அவர்கிட்ட இடத்த விற்றவங்க ஒருத்தரோட பசங்க, அந்த பசங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவங்க பேரில் ஆவணங்கள்லாம் இருக்குது, இடத்த விற்கிறாங்க. இவர் இடத்த வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, முதல் மாடி வரைக்கும் கட்டிட்டார். முதல் மாடி வரைக்கும் கட்டினோடனே துபாயிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, வந்து இந்த இடம் என்னுடைய இடம், இதில் எப்படி நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தா, அந்த துபாயிலேருந்து வந்தார் பாருங்க, அவரோட பேரை பயன்படுத்தி அவரோட வாரிசுகளாக சொல்லி தான் இந்த ரெண்டு பேரை உருவாக்கியிருக்காங்க. இந்த 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 இடத்தோட ஆவணத்தை வாங்கும்பொழுது அதற்கு முன்பு ஆவணங்களை பரிசீலிக்கிற முக்கியமான வழக்கறிஞர்கள் எல்லாமே கூட பார்த்தாங்க. ஆனால் அவங்களால கூட இது போலி ஆவணம்னு கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ சிறப்பாக அந்த போலி ஆவணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை யார் அந்த ரெண்டு பேர் அந்த சொல்லி அதை விற்றவங்க அவங்களெல்லாம் காவல்துறை பிடிச்சி வழக்கு போட்டு அந்த இதை பண்ணி இப்போ அவருக்கு அந்த துபாயில் இருந்தவருக்கு அந்த இடம் திருப்பி வந்துடுச்சு. இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, ஒரு சில வழக்குகளில் இப்படிப்பட்ட துரித நடவடிக்கைகள் எடுக்கிறதில்ல. அதனால் என்ன ஆகும்னா, நிலத்தை உண்மையாக நிலத்தை வாங்கினவர் அந்த நிலத்தை தனக்கு மீட்கிறதுக்குள்ளேயே அவருக்கு மிகப்பெரிய வாழ்நாள் போராட்டமாகிடும். அப்போ வேறு வழியே இல்லாமல் நீதிமன்றம் அலையிறதுக்காக என்ன பண்ணுவார், வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஜரி பண்ணி இடத்த வாங்கினவங்கிட்ட ஒரு சமரசம் பேசி அவனுக்கு ஒரு தொகையை கொடுப்பார், அவங்களுக்கு அதான் வேணும். அந்த தொகையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பல இடங்களில் வந்து தீர்க்கப்படுது. நீதிமன்றம் பொதுவாக என்ன பண்ணுன்னா, இப்போ நான் வச்சுக்கங்க, ஒருத்தர் ஃபோர்ஜரி பண்ணி என்கிட்ட இடத்த வைக்கிறாரு, எனக்கு அது தெரியாது, நான் ஆவணங்கள் எல்லாத்தையும் இப்போ என்னுடைய கிளைண்ட் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு வாங்குறேன், அப்போ என் மீது குற்றம் இருக்கான்னு சொன்னால் என் மீது குற்றம் இல்லை. என்னை வந்து எப்படி பார்க்கணுன்னா, இன்னசென்ட் பையர், நான் வந்து இந்த குற்ற சதியில் சம்மந்தப்பட்டு இந்த இடத்த ஆவணம் பண்ணுறவங்க கூட சதியில் நான் கிடையாது, நான் என் பணத்தை ஏமாந்த ஒரு இன்னசென்ட் பையர். அப்படிப்பட்ட ஆட்களை தனியாக பார்க்குது காவல்துறையும் சரி நீதிமன்றமும் சரி. இந்த குற்ற சதிக்கு உடன்பட்டு செய்கிறாங்க பாருங்க, என்கிட்ட இந்த இவர் வாங்குவார், வேணுட்டே டாக்குமெண்ட்டை பேர் மாற்றுவாங்க, மாற்றுவார், அப்படி மாற்றி மாற்றி வாங்குறவங்க அவங்கள வந்து இந்த குற்ற சதியில் உடன்பாடு உள்ளவர்களாக, குற்ற செயலில் சம்மந்தப்பட்டவர்களாக காவல்துறை எதுவும் அணுகுது. இப்போ இந்த மாதிரி டபுள் டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த போலி ஆவணங்களுடைய இதில் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போலி ஆவணங்களை பதிவு செய்கிற பதிவாளர் ரிஜிஸ்ட்ரார் சப்ரிஜிஸ்ட்ரார் மேலேயும் வழக்கு தொடுக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக சப்ரிஜிஸ்ட்ராருக்கு தெரியாமல் இது நடக்க முடியாது,
ஒரு போலி ஆவணத்தை அவரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஆனால் அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு இதை பண்ணுறாங்கன்ற ஒரு ஒரு சூழல் வரும்பொழுது அந்த சப்டிவிஷனர் மேலே இப்போ வழக்கு தொடுக்கிறாங்க. அதனால் பல சப்டிவிஷனர்கள் வந்து மிக எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை கையாளுறாங்க. ஆனாலும் இந்த போலி ஆவணங்களுடைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்து ஒரு முறை வரும்போது சொன்னார், அமெரிக்காலேருந்து வந்தார். அவர் அமெரிக்காலேருந்து வந்து அவரோட பூந்தமல்லியில் இருக்கிற அவரோட இடத்த பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஃப்ளாட்டை கட்டிட்டான். ஃப்ளாட்டு கட்டி அது ரெண்டு பேரும் கையும் மாறிடுச்சு. அவர் வரும்போது சொன்னார், இப்போ இது என்னுடைய இடம், வெளிப்படையாக அது என்னுடைய இடம் தெரியுது, இந்த மாதிரி ஏமாத்தி பண்ணியிருக்காங்க, இது ஒரு ஒரு மாதத்தில் முடிஞ்சிடுமானார். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் காரணமாக கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த போலி ஆவணங்கள் தயாரித்தவர்கள் வந்து சிறைக்கு சென்ற பின்பும் கூட 3-4 வருடங்கள் ஆகி தான் அந்த பிரச்சனை முடிஞ்சுது. இப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதால இந்த தவறு செய்கிறவர்கள், குற்றம் இழைப்பவர்கள் கொஞ்சம் துணிஞ்சு செயல்படுறாங்க. இதுக்கு ஒரு துரித நடவடிக்கை எடுக்கணும். போலி ஆவணங்களை செயல்படுத்துபவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான், கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து ஒரு சொத்தை வாங்குறாங்க, இல்லை காலங்காலமாக பாரம்பரியமாக அவங்க வச்சுருக்கிற சொத்தை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் எங்கன்னா வெளியூர் நாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டு வரும்போது பார்க்கும்போது அந்த இடம் இல்லைன்னு சொன்னால் அது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். இரண்டாவது, காவல்துறை இந்த மாதிரி போலி ஆவணங்கள் செயல்படுவதன் மீது போய் நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. போலி ஆவணங்களை வைத்து தயார் செய்திருக்கிறார்கள் சொன்னால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரெண்டாவது, பாதிக்கப்பட்டவர்களும் இதுக்காக முதல்ல சுணங்கிடக்கூடாது. போலி ஆவணம் அப்படின்னு நிரூபிக்கப்படுது, போலி ஆவணம்னு தெரியுதுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய சட்டப்படியான குற்றம். 468, 470, 471 போன்ற பல சட்டப்பிரிவுகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. 420, 406 என்ன எல்லா விதமான குற்றவியல் நடவடிக்கைகளையும் அவர்கள் மீது எடுக்க முடியும். அதற்கு காவல்துறைக்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்கணும், புகாரை கொடுத்து போலியான ஆவணம் தயாரித்து தங்களுடைய நிலத்தில் அவர்கள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள் என்பதை விளக்கம் சொல்லி அதற்கான குற்றவியல் இது பண்ணணும். ஏன்னா உரிமையியல் வழக்காக நீங்கள் நீதிமன்றத்தில் போய் இந்த அவங்களுடைய பட்டாவை கேன்சல் பண்ணுங்கள், அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி அது முடிவு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி, அத்தனை நாட்கள் அது இழுக்கிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் குற்றவியல் நடவடிக்கைன்னு வரும்போது அவங்களுக்கு அந்த பயம் வரும். ஆகையினால குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியை பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையாக செய்யணும், காவல்துறையும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் அந்த போலி ஆவணங்களுடைய பிரச்சனையும் தீரும். இல்லை எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா சார், இப்போ வந்து போலி ஆவணம் கிரியேட் பண்ணி இன்னொருத்தவங்கள்ட்ட விற்கிறாங்க, அவங்கள தான் நீங்கள் வந்து இன்னசென்ட் பையன்னு சொல்கிறீங்க. அது அதுக்கப்புறம் இப்போ ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வர, இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த போலி ஆவணம் கிரியேட் பண்ணவங்கள பிடிச்சிட்டீங்க, அந்த இடமும் அந்த ஃபாரின்லேருந்து வந்தவர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இன்னசென்ட் பையரோட நிலைமை என்னது சார்? இன்னசென்ட் பையர் வந்து தான் சிறைக்கு போகலான்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கலாம். அப்போ ஒரு காசு அவர் இழந்தது இழந்ததுதான், இழந்தது இழந்ததுதான். அவங்களுக்கான ஒரு தீர்வு இல்லை, அவருக்கான தீர்வு யார் கொடுக்க முடியும்? யாரும் கொடுக்க முடியாது. என்ன என்னன்னா, அவர் இன்னசென்ட் பையரா இல்லையா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஒருத்தர் இப்போ நான் ஒரு இடத்த வந்து அந்த மாதிரி ஆவணம் போலி ஆவணம் மூலமாக தயாரிக்கிறேன், வேற ஒருத்தர் கொடுக்குறேன், அவரும் என்னோட ஆளாவே இருந்தா அதனால அது ஒரு பெரிய சிக்கல். இதுல இன்னசென்ட் பையரா இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். உண்மையில உண்மையான இன்னசென்ட் பையரா இருக்கக்கூடியவங்களுக்கு இதுல மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். என்ன இழப்பு ஏற்படும்னா, இவங்க கிட்ட இடத்த காசை கொடுத்து வாங்கிட்டு அந்த இடத்துக்கு ஏதோ செலவு பண்ணியிருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து இது அவரோட இடம்னு சொல்லி அவர் அது முழுமையான உரிமையை பெற்றுட்டார்னு சொன்னா, இவங்க காசு இழந்தது இழந்தது தான். அப்படிப்பட்ட சூழல் மிக 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 எச்சரியா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரி உரிமையல் ஆவணங்களை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கறதுல திறமையான வழக்கறிஞர்கள் வைத்து பார்க்கும்போதே ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. அதனால 1-2 வழக்கறிஞர்களை வைத்து ஆவணங்களை செக் பண்ணி அதை முழுமையாக உறுதிப்படுத்தி கொண்டு தான் எந்த ஆவணத்தையும் வாங்கணும். நம்மளுக்கே விஷயம் தெரியும், நம்மளே பார்த்துப்போன்ற அடிப்படையில் செயல்பட்டால் அது மிகப்பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும், மன உளைச்சலையும் கொடுக்கும். ஆகையினால ஒரு சொத்தை வாங்கும்பொழுது உரிய சட்ட கருத்தை, லீகல் ஒப்பீனியனை பெற்று அதில் இருக்கிற ஆவணங்களுடைய இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிறைகள் அனைவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக வாங்குறது தான் சரியாக இருக்கும்.